வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் பிந்துஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் சாட்டர்டே விலாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ சாட்டர்டே விலாகில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெய்லி ரொட்டீனும் இருக்குது. ஸோ வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து மொட்டை மாடியில் இருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம முருங்கை மரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றி சுற்றி எல்லாம் பார்க்க பச்சை பசேல்னு இருக்குது. நிறைய பூ விட்டுருக்கு முருங்கை மரத்தில். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் வந்து பூ இல்லை, இலையுமே சரியாக இல்லை, காயெல்லாம் விடவே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்கு, பார்க்கவே அவ்வளோ ஆசையாக சந்தோஷமாக இருந்துச்சு. காலையிலேயே மயில் கிளி எல்லாம் சத்தம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது. சுற்றி சுற்றி நம்ம வீட்டை சுற்றி நிறைய மரம் இருக்குது. எப்போவுமே ரொம்ப சில்லுன்னு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக தான் கீரை பறிச்சிட்ருக்கேன். எல்லோரும் சொல்லிட்டே இருக்காங்க, அவங்க வீட்டில் தான் மரம் இருக்கே, அடிக்கடி நீ கீரை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இடையில வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு கொஞ்சம் விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து முருங்கைக்கீரை தான். டாக்டர் கூட அதை தான் சொன்னாங்க. ஸோ இதில் அவ்வளோ நிறைய சத்து இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு வகையில் அதை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நல்ல வெயில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, லஞ்ச் ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை சாம்பார் ரசம் அப்புறம் கேரட் பொரியல் செஞ்சுருக்கேன். ஸோ அவங்க இன்றைக்கி ஒர்க்குக்கு போகிறனால பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். கூடவே வாட்டர் பாட்டிலும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ நானும் வந்து சாப்பிட போகிறேன். குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன்னா அடுத்த வேலையெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயினாக நான் லேடிஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபஸ்ட்டை வந்து கரெக்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்கு கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. பிரேக்ஃபஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்துதான் நம்ம குட்டீஸ் எல்லாத்தையும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து ஒரு செட்டில் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற வேலைக்கு நம்ம உள்ளே போயிட வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர்த்த வந்து பார்த்தாச்சு. ஸோ இவங்க ப்ராப்ளம் இல்லை, சாப்பிட்டுட்ருக்காங்க. அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க பாருங்கள். 4 பேர் கட்டில் படுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், அது மேலே படுக்க வச்சுன்னு நல்லா சுகமாக கண்ணை மூடி தூங்குறத. நான் கூட என்னடா இப்படி படுத்துருச்சேன்னு பயந்துட்டேன். அப்புறம் எழுப்பி காமிச்சா, இல்லை அது சும்மா தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வெளியே கட்டில் போட்டு படுத்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கு பாருங்கள் மேலே. இன்னும் ஒரு ஆள் அங்கே சுற்றிட்டுருக்கோம், இருங்க காமிக்கிறேன் பாருங்கள் வந்துட்டுருக்கு. அப்படி 3 பேரும் சரியான சேட்டை. காலையில் கேட்டை திறந்தோம், கதவை திறந்தோம் அப்படின்னா முதல் ஆளாக வந்து சாப்பாட்டுக்கு நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு கவனித்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலையே பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி டார்கெட் இது தான் பாருங்கள். எப்படி மழை மாதிரி குவிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் மடித்து இனி பீரோவில் செட்டில் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த கை வலினால அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த ஒர்க்கை நான் முடிச்சே ஆகணும்னு சொல்லி இறங்கியிருக்கேன். ஸோ முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வச்சுருக்கேன்ட்டு பாருங்கள். ஒரு வழியாக நான் எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன். இது வந்து ஃபஸ்ட் ரேக்கில் என்னோடய சாரீஸ் எல்லாம் வச்சுருக்கேன். செகண்ட் ரேக்கில் வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, என்னோடய டெய்லி வேர்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கீழே கடைசி ரேக்கில் வந்து என்னோடய நைட் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் மெயினாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் பார்க்குறேன். அவங்க வந்து நிறைய ஆர்கனைசர்ஸ் வச்சு நம்மளோட வார்ட்ரோப்பை வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்மளால் அதெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இவ்வளோ சிம்பிளாக கூட நம்ம வச்சுக்கலாம், நம்மக்கிட்ட எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் அதை நம்ம வந்து இருக்கிற இடத்துல அழகாக அப்படியே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் ஃபுல்லாக வந்து பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன், அதாவது வளையல் வச்சுருக்கேன்.
வலையிலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது அது ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்மக்கிட்ட பேங்கிள் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பேங்கிள்ஸ் அங்கேயும் போட்டு வச்சுருவோம், ஸோ அது உடஞ்சி போயிடுவோம், பத்திரமா இருக்காது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுருக்கறனால நான் ட்ரெஸ் எடுக்கும்போது நம்ம அதுக்கு மேட்சிங்காக வந்து வளையலும் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுச் இருக்கும், இது ஒன்று தானியாவது ஒன்று பவானியோடது, ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். என்னடா அவரோட ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்குது, உன் ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது அப்படி யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் ஆகி 13 இயர்ஸ் ஆகுது, நான் எந்த ட்ரெஸ்ஸும் அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போடவே மாட்டேன். அதுவும் சாரீஸ் எல்லாம் வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே இல்லை, ஸோ எனக்கு வந்து எடுக்கிற சாரீ அப்படியே பத்திரமா இருக்கும். நான் வந்து நிறையா டாப்ஸு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி அதோட இது முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவேன். ஆனால் சாரீஸ் வந்து அப்படி பண்ணுறதில்ல, மோஸ்ட்லி நான் வந்து கட்டாததுனால அது அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பீரோ வந்து களைஞ்சிருக்கு, நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்ட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த சூட்கேஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து இப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ளவுஸ்லாம் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது எந்த சாரீ எடுக்கிறோமோ அதுக்கான மேட்சிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம், களையாமல் எடுக்கலாம். மெயினாக அதுதான், நீங்கள் வந்து சூட்கேஸில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு சாதாரண ஒரு பாக்ஸ் ஏதாவது இருந்தாலோ இல்லை பேஸ்கெட் இருந்தாலோ அதுலேயும் நீங்கள் இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து களைஞ்சிரும் அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற ட்ரெஸ்ஸஸையும் நீங்கள் வந்து செட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப்டர்நூனே ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, வந்ததும் 3 காலை சுற்றிருச்சு, ஸோ அதனால் வந்தோன்னா அதுக்கு கொஞ்சம் ஃபுட்டு போட்டாச்சு. இனி வந்து நான் கொஞ்சம் லஞ்செல்லாம் முடிஞ்சுது, அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இனி அடுத்ததாக ஸ்நாக்ஸ் செய்கிற வேலை தான். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து காலிஃப்ளவர் தான் வந்து சில்லி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் பாருங்கள் இந்த சைஸ்க்கு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதி காலிஃப்ளவர் எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன். இதை நம்ம 2 நாள் கழித்து கூட ஒரு குழம்போ இல்லை பொரியலோ ஏதாவது செய்யலாம், அது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ஸ்வீட் பாக்ஸ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன், காலிஃப்ளவரை இதில் போடணும். அது கூட நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை வந்து ஆஃப் பண்ணிடணும், அதாவது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணியில் வந்து நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பும் மஞ்சத்தூள் சேர்ந்தனால இந்த கலரில் இருக்குது. இப்போ வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் அரை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து காலிஃப்ளவரில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன், கூடவே எல்லா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கை வச்சு கலரி விட்டுறணும். 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர். இப்போ அந்த 1/2 எலுமிச்சம்பழத்தை இதில் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இது நீங்கள் வந்து காலிஃப்ளவருக்கு தான் இல்லை, எல்லா பொரிக்கிற ஐட்டம்ஸ்க்கும் இந்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கையிலே கலந்து விட்டுடலாம், இதெல்லாம் நல்லா மசாலா நல்லா கோட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம், 10 நிமிஷம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா அந்த மசாலாலாம் நல்லா காலிஃப்ளவரில் கோட் ஆகிடும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காயணும், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா காலிஃப்ளவரை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். நான் வந்து இதே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு சிக்கனில் வந்து சில்லி போட்டிருக்கேன், உண்மையிலே செம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து எக்கெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல, தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணலாம், ஆனால் எக்கு ஆட் பண்ணாமையே அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவு 1 ஸ்பூனும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இதோட மெயின் இதே கிறிஸ்பினஸ்க்காக. நம்ம வந்து இதே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு சோயாவில் சில்லி போடலாம், பன்னீரில் சில்லி போடலாம், ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வந்து இதே டைப்பில் நீங்கள் செய்யும்போது செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த தடவை கடையில் சில்லி பவுடர் வாங்கவே மாட்டீங்க,
ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வீட்டிலே ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக சில்லி போட்டுடலாம். அதுவும் இல்லாமல் நான் 3 தடவை இப்போது போட்டு எடுத்திருக்கேன் ஃபுல்லாக. ஆனால் எண்ணெய் பாருங்கள், கொஞ்சம் கூட இழுக்கவே இல்லை, எண்ணெய் இழுக்கவே இல்லை. ரொம்ப அருமையாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சில்லி ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.